Hi viewers, welcome to Beginner's Indian Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Prawn Thokku. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னா 500 grams medium size prawn, 2 தக்காளி நான் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு சுத்த சுத்த வச்சுருக்கேன், 2 வெங்காயம் மீடியம் சைஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை இலை. பொடி என்னென்ன தேவைப்படும்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கோரியாண்டர் பவுடர், தேவையான அளவு உப்பு. அப்புறம் நான் வந்து இங்கே சிகப்பு மிளகாய் எடுத்திருக்கேன், ஏன்னா இந்த ஊரில் பச்சை மிளகாய் வந்து காரம் கம்மியாக இருக்கும், அதனால ஒரு சிகப்பு மிளகாய். ஒரு பேனில் முதல்ல நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாவை வந்து சூடான எண்ணெயில் போட்டால் அதோட காரம் கொஞ்சம் நல்லா இறங்கும், அதனால முதல்ல மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நாங்கள் இருக்க ஃபிலிப்பைன்ஸில் பச்சை மிளகாலாம் குண்டு குண்டு மிளகாய் பஜ்ஜி மிளகாய் மாதிரி இருக்கும், அதனால நான் சிகப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். வெங்காயத்தை போட்டோன்னே கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும், ஏன்னா நம்ம தொக்கு மாதிரி பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணோன்னே அது கொஞ்சம் நல்லா வதங்கணும் ரா ஸ்மெல் போகிறதுக்காக. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நம்ம ஊர் தக்காளி நாட்டு தக்காளினா வந்து நம்ம பொடியாகவே நறுக்கி போட்டுக்கலாம். இந்த ஊர் தக்காளி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால நான் மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளியும் வந்து வதங்கிட்டுருக்கு. தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் என்னென்ன ஆட் பண்ணேன்னு நான் சொல்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க. தண்ணி ஊற்றாமல் ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வதங்க விடுறதுனால நெறி கட்டாமல் இருக்கும் மசாலா. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா தெளிய ஆரம்பிச்சிருச்சு. தெளிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த எறாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மீடியம் சைஸ் ப்ரானுன்றனால ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நான் வந்து நம்மளுக்கு நல்லா குக் ஆகிடும். ப்ரான் இப்போ ஆட் பண்ணி வதங்க ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரானோட முதுகு தண்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட்டிஷாக ஆக ஆரம்பிக்கும். அது அப்படி ஆக ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 3 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து இந்த ப்ரான் ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம வதக்கணும்னா அது வந்து ரப்பராகி ஓவர் குக் ஆகிடும் ப்ரான்ஸ் எல்லாம். 10 மினிட்ஸில் நம்ம சுவையான ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிகினர்ஸ் இந்தியன் கிச்சன்.